வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போவது குடல் குழம்பு. இது வந்து இட்லிக்கு செமையாக இருக்கும். இட்லிக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் வந்து குடல் குழம்பு தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ குடல் எடுத்துருக்குறேங்க. அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் 2-3 டைம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீதி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். குடல் சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா சுடுதண்ணியில் வச்சு கழுவுனிங்கன்னா தான் அதோடய வாசம் இருக்காது. இப்போ வந்து வதக்கறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு, சோம்பு 1 டீஸ்பூனு, கிராம்பு 4-5 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அன்னாச்சிப்பூ வந்து 1 துண்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே என்னோடய ஆஸ்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்குறது, அதே மாதிரி நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயெலாம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுக்கலாம். இப்போ வதக்கிறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து திருவி அதையும் மேலே போட்டு 1 பெரட்டு பெரட்டிடுங்க. அந்த தேங்காயோட ஸ்மெல்லும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கினதா தான் அதோடய குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இப்போவும் தேங்காயே சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து குளம் மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து 1-2 டீஸ்பூன் வரைக்கும் நான் குளம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வணக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த மசாலாலாம் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா முதலே போட்டிங்கன்னா நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ ஜீரகம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த குழம்புல வெந்து அந்த குழம்போடு சேர்ந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக கீறி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து தக்காளியும் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிற குடலை சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். குடல் வதங்குறக்குள்ளே நாம் வந்து வதக்கி வச்சுக்கிற வெங்காயம், தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் அந்தெல்லாம் வதக்கினா பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், குடல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாங்க. இது வந்து இட்லிக்கு இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லினாவே வந்து குடல் குழம்பு தான். 2 இட்லி சாப்பிட்றவங்க நல்லா விரும்பி குடல் குழம்புனா, இட்லி பிடிக்காதவங்க கூட குடல் குழம்புனா இட்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. குடல் வேகறக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும், அதனால் குக்கர்லேயே தாளித்து விட்டு 5-6 விசில் விட்டோம்னா குடல் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு 4-5 விசில் வரைக்கும் விடுங்க. அப்போ தான் வந்து குடல் நல்லா வெந்து குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ குக்கர் விசில் விட்டு ஆறியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இப்போ குக்கர் வந்து திறந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் மாட்டி நீங்கள் வந்து குழம்பை கொதிக்க வைக்கணும். எந்த குழம்பு நீங்கள் குக்கரில் தாளித்து விட்டாலும் சரி, அதை எடுத்து திருப்பி 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் அடுப்பு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்படி இந்த மாதிரி நீங்கள் குடல் குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா
சண்டேக்கு காலையில் ஒரு நல்ல டிஃபன் வேணும்னா அது வந்து குடல் குழம்பு இட்லி மட்டும்தாங்க. ரொம்பவே நல்லா சிம்பிளாக வீட்லேயே என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ வந்து உங்களுக்கு குடல் குழம்பு செஞ்சு காட்டிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்கள்.